பெரும்பாலான ஆண்களுக்கு பெண்களை பிடிக்காமல் போவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, நல்ல வார்த்தைகள் அதிகமாக உங்கள் கணவன் கிட்டே பேசணும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற தன்மைக்கு இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேங்கன்னு சொல்லும்போது அது ஒரு ஆணிற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். நீங்கள் அப்படி அழகாக தந்தவங்க நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த இல்லறம் என்பது நிறைவு வரும். அட் எண்ட் அதுவும் மாயை தான், அழகு என்பது மாயை தான். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டீங்களே, வெளியில் அவங்கள விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியராக இருப்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா படையப்ப மூச்சு நின்று போச்சு. பட் அன்னதானம்ன்றது நான் ஒரு 2 weeks தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு மேலே என்ன வந்து சொல்கிறேன்னா, நானும் ஹஸ்பண்டும் செப்பரேட்டடாக இருக்கோம் 2 years. பட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ டூ வீக்ஸ் தான் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் இப்போ நாங்கள் வந்து ஒன்றும் சேரலன்னு. ஸோ ரியலி ஐ ஃபீல் பிளஸ்ட். இது எனக்கு உண்மையிலே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரிலாம் பேசும்போது பார்ப்பேன், சும்மா டெஸ்டிமோனியல் சொல்கிறாங்களோ அது மாதிரிலாம் பார்ப்பேன்னு. எதுவுமே போனதே இல்லை. இறையருள்ள நான் ரொம்ப நாத்திகம் பேசியிருக்கேன், நிறைய எவ்வளோ பேசியிருக்கேன். பட் திடீர்னு இவரோட யூடியூப் சேனலை பார்த்து இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எனக்கு வந்தது. ரியலி ஐ ஃபீல் பிளஸ்ட். ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க சார். கீப் இட் அப். தேங்க்யூ ஸோ மச். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 13, 2022 ஒரு நாள் வகுப்பு பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும், நவம்பர் 26, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா பினாங்கிலையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் உள்ள மக்கள், விருப்பப்படுபவர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயர்களை தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயினாகவே ஒரு ஆண் என்பவனுக்கு ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தேவை என்ன அப்படின்னா, எனக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவைலபிளாக இருக்கணும். செக்ஷுவலி மென்டலி ரெண்டையும் நான் மீன் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணுறதே எதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க? செக்ஷுவலி வந்து நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்றது தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு ஒரு உடல் தேவை இருக்குது, இல்லை மென்டலி ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமாக அந்த பெண் என்பவள் கூட இருக்கணும். பெரும்பாலான ஆண்களுக்கு பெண்களை பிடிக்காமல் போவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அட்மோஸ்ட் அன்பு அட்மோஸ்ட் கேர் காட்டுறது குறைந்து விடுகிறது. அது எப்படி அப்படின்னா, உங்களது சுய தேவைகளுக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு எதுலையாவது ஒர்க்கில் பிஸியாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை பிறந்தோன்னே நீங்கள் குழந்தைகள் மேலே அன்பு காட்டலாம். பொசசிவ்னஸ் என்பது கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஆண்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் செக்ஷுவலி ஆர் மென்டலி உங்களுடைய தேவை அவருக்கு தேவைப்படுகிறது என்றால் அந்த இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். ரொம்ப அளவு கடந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்னா பேசி புரிய வைக்கணும், என்னால் இவ்வளோ டைம் உங்களோட செக்ஷுவலி ஈடுபட முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி நீங்கள் ரெண்டு, உங்கள் கணவனை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் மனைவியை பற்றி கணவனாகி உங்களுக்கு தான் தெரியாது, நீங்கள் ரெண்டு பேர் தான் பேசி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆண்மகனும் தன்னுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா தனது தாய் மற்றும் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்று விருப்பப்படுவான். இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சில பெண்கள் வந்து மதித்து நடக்காமல் இருப்பதற்கு உண்டான காரணம் அவங்களோட தரம் சரியில்லாமல் இருக்கலாம், குவாலிட்டி இல்லாதவங்களாக இருக்கலாம், பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது ஒன்று உங்கள் கணவனோட நீங்கள் தனி கொடுத்தணும் வந்துடணும், அப்போ தான் இந்த தொல்லை இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் டைம் நீங்கள் உங்கள் மாமனார் மாமியாரை பார்க்க மாட்டீங்க. எப்போ அவங்கள பார்க்குறீங்களோ அப்போ அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நடிக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட குவாலிட்டி இல்லாத பர்சன்ஸ் நீங்கள் மரியாதை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இருந்தாலும் அதை கடந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தனி கொடுத்துன இருக்கும்போது உங்களுக்கு அந்த தொல்லையே வராது. ஆனால் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கும்போது வேறு வழியே கிடையாது. ஒன்று உங்கள் கணவனை இந்த மாதிரி தப்பெல்லாம் பேசுகிற, இந்த மாதிரி தப்பெல்லாம் அவங்க பண்ணுறாங்க உங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் சரியான்னு சொல்லி உங்கள் கணவனை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும். அப்படி இல்லையா வெளியில் வந்துடணும். அப்படி இல்லை அங்கேயே இருந்துட்டு என் புருஷனும் கேட்க மாட்டுறாரு அப்படின்னா வேறு வழியே கிடையாது. இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணியே அவன் அவங்களுக்கு திருந்துங்க, இல்லை தப்பு உங்கள் மேலே இருக்குன்னா நீங்கள் மாற்றிக்கணும். இது எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்ப சரியான நபராக இருக்காங்க, கணவனோட அம்மாவும் சரி அப்பா மாமனார் மாமியார் நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் மாறணும், அவங்கள மாற்றணுன்ற அவசியமே கிடையாது. அவர்களை மதித்து நடக்க வேண்டும். அவர்களுடைய வயசுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது ஒரு பக்கம், அதை கடந்து அவர்களுடைய குணத்திற்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு கணவன் வந்து எதை வந்து இன்டிமசியாக விருப்பப்படுவான் அப்படின்னா, மெயினாக
ஒரு லவ் பண்ணும்போது இல்லை க்ளோஸாக இன்டிமசியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான வாசனை திரவியங்கள் தன்னுடைய மனைவி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்க்குறேன், முக்காவாசி பிரச்சனை செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் தான் வந்து நிற்கிது, முக்காவாசி பிரச்சனை அங்கே தான் வந்து நிற்கிது. அப்போ என்ன அப்படின்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களை நீங்கள், ஏன்னா நீங்கள் ஈஸியாக வீட்டில் அவைலபிள் இருக்கிறதுனால கணவனுக்கு உங்களை பார்த்தோன்னே போர் அடிச்சிடும், ஒரே ஆளை தான் பார்க்குறாங்க அப்படின்றப்போ உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கொஞ்சம் அழகாக மாற்றிக்கங்க. நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னால் எல்லா ட்ரெஸ்ஸையும் தான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப எந்த விஷயத்தை ரொம்ப விரும்புகிறாங்களோ அந்த விஷயம் படி உங்களை மாற்றிங்க. இதெல்லாம் ஒரு சகோதரனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், யார் இதை இவ்வளோ ஓப்பனாக சொல்லித்தர மாட்டாங்க, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுனால ஒரு சில விஷயத்த ஓப்பனாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வெறுத்துருது திருமண வாழ்க்கைன்றதே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது அன்பு, இதை கடந்து மெயினாக செக்ஷுவல் ரீதியான விஷயத்தில் இருக்கிறதுனால ஃபிசிக்கல் ரிலேட்டட் விஷயமாக இருக்கிறதுனால தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் தங்களை அழகாக காண்பித்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெளியில் அழகாக காட்டுறீங்களோ இல்லையோ உங்கள் கணவனுக்கு முதல்ல நீங்கள் அழகாக காட்டணும். நீங்கள் அப்படி அழகாக தானே நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த இல்லறம் என்பது நிறைவு வரும். அட் த எண்ட் அதுவும் மாயை தான், அழகு என்பது மாயை தான். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டீங்களே இப்போ என்ன பண்ணுறது, அந்த கல்யாண வாழ்க்கையை சுவாரஸ்யமாக போகணும்னா அதை பண்ணித்தான் ஆகணும். உங்களை நீ அழகாக காமிச்சுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாசனை திரவியங்கள் அதாவது சென்ட் வந்து நீ அடிச்சுக்கிறது தப்பு இல்லை. எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அவங்க முன்னாடி உங்களை ஃப்ரெஷ்ஷாகவே காமிச்சுக்கணும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காமிச்சு தீண்டத்தகாத மாதிரி நான் சொல்ல, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கிறது, உங்கள் மேலே வந்து பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாமே ஒரு ஆண் மிகவும் விருப்பப்படுவான். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தான் இது வசியம் பண்ணும். வசியம்னா தப்பான வார்த்தை கிடையாது, உங்களை நோக்கி அவர்களை இழுக்கும். அப்படி இல்லாட்டினா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு என்பது போய்விடும். நம்ம புருஷன் தானே அப்படின்ற தன்மைக்கு போகாதீங்க. நம்ம புருஷனாகவே இருந்தாலும் கூட நீ என்ன பண்ணணும், உங்களை புதுசு புதுசாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், உங்களை அழகாக காட்டணும், அவங்கள கவர்ந்து இழுக்கணும். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவர் விருப்பப்படணும். எங்கேயாவது வெளியில் போகிறாரு அப்படின்னா பிளானே இல்லைனா கூட அழகான என் மனைவி சூப்பரான ஒரு ஆள் அவங்க உங்களை கூட்டு போகிறதுனாவே ஒரு ப்ரைடாக ஃபீல் பண்ணணும். உங்கள் வசதினால கிடையாது, உங்களோட லுக்னால, உங்களோட அவுட் சைட் நேச்சர்னால, உங்களோட குணத்தினால அப்படி நீங்கள் இருக்க வேண்டும். இதையெல்லாம் கடந்து ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா அவன் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது டிப்ரெஷன்ல இருக்கும்போது எனக்கு இதை கொடு அதை கொடு வேணும் 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 புடுங்குற ஆளை விட பார்த்துக்கலாங்க, நான் கூட இருக்கேங்க, நான் சப்போர்ட்டுக்கு இருக்கேங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் உங்களுக்கான கஷ்டம் மட்டும் இல்லைங்க, அது எனக்கும் உண்டான கஷ்டம். அந்த ஆண்மகன் தவறான ஆளாகவே இருந்தாலும் கூட இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசும்போது என்ன ஆகும்னா அந்த ஆண்மகனின் எண்ணங்கள் குணம் அனைத்தும் பாசிட்டிவாக மாறிடும். ஓ இப்படி ஒருத்தி நமக்கு சப்போர்ட் இருக்கலாம், அந்த இருளே அப்போதான் விலகும், இப்படி ஒரு பொண்ணு நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காளான்றது. ஸோ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல வார்த்தைகள் அதிகமாக உங்கள் கணவன்கிட்ட பேசணும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற தன்மைக்கு போகும்போது, கொடுக்குற தன்மைன்னா என்ன, நல்ல வார்த்தைகள் பேசும்போது, தட்டி கொடுக்கும்போது, ஹெல்ப்ஃபுல்லான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேங்கன்னு சொல்லும்போது அது ஒரு ஆணிற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். இதையெல்லாம் கடந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் மெயினாக எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குழந்தைன்னு இப்போ பெற்றுட்டிங்கன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை எங்கே சுற்றினாலும் வளர்ப்பு எங்கடி அப்படின்னு தான் வந்து நிற்பாங்க. உங்களுக்குள்ளே 1008 சண்டை இருக்கலாம், அதுக்குள்ளே நான் தலையிட விரும்பலாம், அது நீங்களாச்சும் உங்கள் புருஷனாச்சு நீ என்னமோ பண்ணிக்கி. ஆனால் ஒரு ஆண் எதை விருப்பப்படுவான் அப்படின்னா வெளியில் சம்பாரிச்சுட்டு வந்துடுறது ஒரு பக்கம், மேக்ஸிமம் குழந்தை உங்ககிட்ட தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஸோ உங்ககிட்ட தான் வளர்றான், பெண்கிட்ட தான் வளர்றான். அப்போ என்னென்னா அந்த பெண் என்பவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணுறது, ஞானத்தை உபதேசம் பண்ணுறது, ஞான விளக்கங்களை உபதேசம் பண்ணுறது, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தரது, நாலு பேர் மதிக்கிறத பற்றி சொல்லித்தரது, பேரண்டிங் பற்றி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்குது. பேரண்டிங்கிறது ஒரு பெரிய கலை, குழந்தை வளர்ப்பு என்பது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ எப்போ உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கை சிறப்பாக வளருவதற்கு நீங்கள் வந்து காரணமாக இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்கள் கணவனுக்கு உங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வந்து விடுகிறது. இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபைனலாக எல்லாத்தையும் கடந்து ஏதோ ஒரு ஆண் வந்து விருப்பப்படுவான் அப்படின்னா ஒரு பெண் என்பவள் தனது கணவனையோ அல்லது காதலனையோ எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த இடத்துலன்னா நீ தனியாக வந்து தூக்கி போட்டு மிதிங்க, திட்டுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, அவங்கள மாத்திரக்கு என்ன வேணாலும் நீங்கள் ரூம்குள்ளே உட்காந்து பேசலாம், ஆனால் வெளியில் அவங்கள விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியராக இருப்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா படையப்போ மூச்சு நின்று போச்சு அப்படின்ற மாதிரி, நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுவே பெரிய வெறுப்பாக கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இதுக்கு முன்னாடி நான் விட்டு கொடுத்துட்டேன் தம்பி, அப்போ என்ன பண்ணுறது, மன்னிப்பு கேட்டுருங்க. சாஷ்டாங்கமாக காலில் உழுந்து மன்னிப்பு கேளுங்க, கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேளுங்க, முத்தம் கொடுத்து மன்னிப்பு கேளுங்க, ஆனால் மன்னிப்பு கேட்டுங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த கரை விலகிடும். நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா இப்போ அப்படி பேசினால அப்படி பேசினால என்ன அப்படி பேசினாலன்னு சொல்லி அந்த எண்ணம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஸோ விட்டு கொடுக்காமல் ட்ராவல் பண்ணுங்கள், தனியாக வந்து என்ன வேணாலும் சொல்லுங்கள், அவங்கள நாலு பேர் முன்னாடி விட்டு கொடுக்காதீங்க.
ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா நாலு பேர் முன்னாடி நீங்கள் எங்கள் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். பட் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நாலு பேர் முன்னாடி விட்டு கொடுத்து பேசாதீங்க. ஜாலிக்கு ஜோக்குக்கு நீங்கள் அவங்கள விட்டு கொடுக்குறீங்க, ஏதாவது ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஜாலிக்கு நீங்கள் ஹர்ட் பண்ணுறது கூட கலாய்க்கிறது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இன்றைக்கி பல கணவன்மார்கள் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஷார்ட் டெம்பரோடையே சுற்றிட்டுருக்காங்க. ஸோ இதை புரிந்து கொண்டு பெண்கள் நடக்கும்போது கணவனின் மனதை எளிமையாக வென்று விடலாம். இப்போ நான் சொன்ன பல குவாலிட்டிஸ் ஆண்களுக்கு மேட்ச் ஆகும், ஒரு சில விஷயம் ஆண்களுக்கு மேட்ச் ஆகாது. ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் பெண்களுக்கு சொல்லணுன்னா ஆண்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இவங்ககிட்டேருந்து எப்படி நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மேக்ஸிமம் எதெல்லாம் நீங்கள் கொடுக்க முடியும்னு பார்த்து கணவர்களும் வாழும்போது கணவன் தன்மையில் நீங்கள் இருக்கும்போது பெண்ணானவளும் சரி ஆணானவனும் சரி மிக சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய